தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு பெற உள்ளது. தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டதை அடுத்து கடந்த 12ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. இன்று பிற்பகல் 3 மணியுடன் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு பெறுகிறது. மனு தாக்கல் நிறைவடைந்த பிறகு மொத்த வேட்பாளர்களின் பட்டியல் வெளியிடப்படும். வேட்புமனுக்கள் மீது பரிசீலனை நாளை நடைபெறும் எனவும் மனுக்களை திரும்பப் பெற மார்ச் 22ஆம் தேதி கடைசி நாள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று வரை 4000க்கும் மேற்பட்டோர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் அதில் 3333 ஆண்கள், 664 பெண்கள், திருநங்கை ஒருவர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து உள்ளனர் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் அருண்மொழி தேவனை ஆதரித்து புவனகிரி பேருந்து நிலையம் அருகே முதலமைச்சர் பழனிசாமி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஸ்டாலின் போகும் இடங்களில் பொய்ப்பேசி குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்து வருவதாகவும் ஆனால் மக்கள் தெளிவாக உள்ளனர் எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார். விவசாயிகளை பற்றி திமுகவிற்கு அக்கறை கிடையாது என தெரிவித்த அவர் ஜெயலலிதா இறந்தவுடன் அதிமுக அழிந்துவிடும் என கனவு கண்டனர். இப்படி ஒரு விவசாயியின் வருகையை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை எனவும் தெரிவித்தார். ஊர்ந்து சென்று அல்ல நடந்து சென்றே முதல்வரானதாக தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி ஊர்ந்து செல்ல தான் பல்லியா பாம்பா எனவும் மு க ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு முதலமைச்சர் எப்படி பேசணும் கூட தெரியாத ஒரு கட்சி தலைவர் திமுக தலைவர். முதலமைச்சர் பதவி யாராவது ஊர்ந்து போய் வாங்குவாங்களா? பாம்பு பள்ளியா ஊர்ந்து போறதுக்கு மனுஷனையா? அதுல எரிச்சல் தாங்கிக்க முடியல, அவ்வளவு எரிச்சல் அடையுது அவரு உள்ளத்துல. ஏன்னா அவருடைய கனவு அண்ணா திமுக அம்மா இருந்துட்டாங்க, கட்சி உடஞ்சி போயிடும், ஆட்சி போயிடும், முதலமைச்சர் ஆளான்னு எண்ணிருந்தாங்க. இப்படி ஒரு விவசாயி வருவான் அவருக்கு தெரியல. ஆண்டவனா பார்த்து இங்க இருக்கின்ற மக்களுடைய அருளாசியோடு இந்த பதவி கிடைச்சது. ஸ்டாலின் அவர்களே, ஊர்ந்து போல நகர்ந்து போல நடந்து போய் தான் பதவி ஏற்றுக்கிட்டேன். திமுக ஆட்சிக்கு வந்தால் கும்பகோணம் தனி மாவட்டமாக அறிவிக்கப்படும் என்று அக்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு பேருந்து நிலையம் அருகே பரப்புரையில் ஈடுபட்ட ஸ்டாலின் கும்பகோணம் தனி மாவட்டமாக அறிவிக்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் திமுக தேர்தல் அறிக்கையின் நகல்தான் அதிமுக தேர்தல் அறிக்கை எனவும் விமர்சித்தார். திமுக ஆட்சிக்கு வந்த உடனே விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்வோம், உடனே நம்முடைய முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் இப்போ அறிவிச்சிருக்கிறார். 10 ஆண்டு காலம் இந்த புத்தி வரல அவருக்கு. விவசாயிகள் அதற்காக போராட்டம் நடத்தினாங்க, பல கூடங்களில் நடத்தினாங்க. ஏன் உயர்நீதிமன்றத்துக்கே போனாங்க, உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பும் சொன்னாங்க தள்ளுபடி செய்யுங்கன்னு. அவங்க கேட்கறது நியாயமான கோரிக்கை, அதை தள்ளுபடி செய்யுங்கன்னு அரசுக்கு உத்தரவு போட்டாங்க. ஆனால் அந்த உத்தரவை இந்த அரசு ஏற்றுக்கொண்டதா இல்லை. இப்ப தேர்தல் வருகிற காரணத்தினால இப்ப நாம் அறிவிச்ச உடனே நம்ம எதை அறிவிக்கிறோமோ அதை திருப்பி உடனே அறிவிக்கிறாங்க. ஆக நம்ம தேர்தல் அறிக்கை ஜிராஸ் காப்பி எடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு இப்ப அதிமுக தேர்தல் அறிக்கை. செங்கல்பட்டு தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அனைவரும் சென்னை நோக்கி செல்லாமல் அவரவர் பகுதிகளில் அவரவருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரப்படும் என தெரிவித்தார். புதிய தொழில்கள் தொடங்கவும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் உருவாக்கி தரப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மருத்துவ படிப்பில் நீட்டுக்கு பதிலாக மாநில அளவிலான சீட் என்ற தகுதித் தேர்வு நடத்தப்படும் என்று கமலஹாசன் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் வாழ்வாதாரம் உயரும் வரை மட்டுமே இடஒதுக்கீடு அளிக்கப்படும் என்றும் கூறினார். நீங்க எதுவுமே இலவசமா தர மாட்டீங்களான்னு கேட்கிறாங்க. இலவசமா தர்றதற்கு உங்களை ஏழைகளாக நாங்கள் ஆக்க மாட்டோம். இலவசமா ஏதாவது தரதா தான் நீங்க ஒரு லிஸ்ட் போடுறேன். ஏன்னா நான் இலவசமா ஒன்றும் தரலைங்கிறது எங்க பேர் பெரிய குறையாயிடக்கூடாது. அதனால ஒரு லிஸ்ட் தரேன். சட்டமும் ஒழுங்கும் இலவசமாக கிடைக்கும். நல்ல தரமான உலக தரத்தில் கல்வி ஏழை பிள்ளைகளுக்கு இலவசமாக கிடைக்கும்.
அரசு மருத்துவமனைகளில் லஞ்சம் இல்லாத இலவசமான உலக தரத்திலான மருத்துவம் கிடைக்கும். தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் செயல்பட்டு வரும் பள்ளிகளில் 97 மாணாக்கர்கள், 8 ஆசிரியர்கள் மற்றும் 9 பெற்றோர் என 100க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து தஞ்சை மாவட்டத்தில் உள்ள 439 பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் 2,75,185 மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக பரிசோதனை செய்யவும் இதனை கண்காணிக்க மாவட்டத்தில் 14 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ் தெரிவித்துள்ளார். மேலும் தொற்று கண்டறியப்பட்ட பள்ளிகளுக்கு 2 வார காலத்திற்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் பள்ளிகளை தற்காலிகமாக மூட ஆளுநருக்கு சுகாதாரத்துறை பரிந்துரை வழங்கியுள்ளது. கொரோனா பரிசோதனை மற்றும் தடுப்பூசி போடுவதை அதிகரிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. காற்றின் வளிமண்டல அடுக்கில் ஏற்பட்டுள்ள சுழற்சி காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தென் மாவட்டங்களில் 1 இடங்களில் லேசான மழை பெய்யும் என்றும் 21 முதல் 23ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தொகுதியில் வெள்ளக்கோவில் பிஏபி பாசன வாய்க்கால் திட்டத்தில் நீர் பங்கீடு முறையாக நடக்கவில்லை என்று குற்றச்சாட்டை வலியுறுத்தி 1,000 விவசாயிகள் வேட்பு மனு தாக்கல் செய்யப் போவதாக அறிவித்திருந்தனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண தேர்தல் முடிந்த பிறகு தொழில்நுட்ப குழு அமைக்கப்படும் என்று கூறியதை அடுத்து போராட்டத்தை கைவிடுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநில காரைக்கால் மாவட்டத்தில் அதிரடி பிரிவு போலீசார் நடத்திய சோதனையில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கோட்டுச்சேரி அடுத்த கொன்னக்காவலி கிராம 1ஆம் எண் சாராய கடையில் சட்டவிரோதமாக கேன்களில் பதுக்கி வைத்திருந்த சாராயத்தை சிறப்பு அதிரடி பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். 20க்கும் மேற்பட்ட மூட்டைகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சாராய பாக்கெட்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. நாகை, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டத்தில் உள்ள 20,000 மீனவர்கள் 150க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்து வந்தனர். இந்த வலைகளை பயன்படுத்தி கடலில் மீன்பிடிக்கக்கூடாது என தமிழக அரசு சென்ற ஆண்டு தடை உத்தரவு பிறப்பித்தது. சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்து வந்த மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதால் அதுகுறித்த ஆலோசனைக் கூட்டம் இன்று நாகை மாவட்டம் நம்பியார் நகரில் நடைபெற்றது. சுருக்குமடி வலைகளை பயன்படுத்த விதிக்கப்பட்டுள்ள தடையை தமிழக அரசு ரத்து செய்யாததை கண்டித்து நம்பியார் நகர் மீனவர்கள் இன்று முதல் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். டீசல் விலை உயர்வை கண்டித்து ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் தங்களது படகுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மீனவர்களின் இந்த போராட்டத்தால் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சுமார் 800 மீன்பிடி விசைப்படகுகளில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டுள்ளது. மீனவர்களின் கோரிக்கைகளை ஏற்று உத்தரவாதம் கொடுக்கும் கட்சிகளுக்கே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க முடிவு செய்து உள்ளதாகவும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஒன்றே குலம் ஃபர்ஸ்ட்னு சொல்றாங்க சிறப்புல. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தானே? ஆமா. அதுக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ன சொல்றீங்க பாரு? ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இல்ல சாரி, அங்க பேசுறீங்க கலாய்கிற மாதிரி கேக்காதீங்க, மாட்டிப்பா. ஒன்றே குலம் வரலாறா கேட்டுக்கிறீங்களே? எதுக்கு சொல்றீங்க? தெரியுங்க, சிவாஜி தான் ஒரு பாட்டு பாடுவாரு. தெரியல யார் சொன்னு தெரியல. அது பாட்டு கூட எம்ஜிஆர் தான் பாடிட்டு போறாரு. சொல்லுங்க யார் சொன்னதுன்னு கேட்டா பேரஞ்சார் அண்ணா சொன்னா. ஐயோ நான் இன்னும் பேசலக்கா.
எம்ஜிஆர் டைலாக் நாங்க படத்துல தான் கேள்விப்பட்டிருக்கோம். அவர் தானே பாடுறாரு தெரியாம எம்ஜிஆர் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு முதல்ல சொன்னது திருவள்ளுவர். கனியன் பூங்குன்றனார் நினைக்கிறேன். கண்ணதாசன் திருமூலர். புதுச்சேரியில் சட்டசபை தேர்தலுக்கான மனு தாக்கல் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் நேற்று முன்தினம் வரை 30 தொகுதிகளில் 121 பேர் மனு தாக்கல் செய்திருந்தனர். ஐந்தாம் நாளான நேற்று 134 வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர். கடந்த 5 நாட்களில் 30 தொகுதிகளிலும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், பதிவு பெற்ற அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் என 255 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். விருதுநகர் மாவட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி நீச்சல் போட்டி மற்றும் தொடர் ஓட்டப் போட்டிகள் கலசலிங்கம் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. போட்டிகளை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்ணன் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்ணன் மாணவ மாணவிகளுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டது மாணவர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியது. திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஆனந்த ஜோதி பர இசையுடன் மாட்டு வண்டியில் வந்து தேர்தல் நடத்தும் அலுவலர் கணேசனிடம் வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். பின்னர் தேர்தல் ஆணையத்தின் வேட்பாளர் உறுதிமொழியை எடுத்துக் கொண்டார். ராமநாதபுரம் திருவாடானை சட்டமன்ற தொகுதிக்கு பலாப்பழத்துடன் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த வேட்பாளரை தடுத்து நிறுத்தி பழத்தை பெற்றுக்கொண்ட போலீசார் பின்னர் வேட்பாளரை மனு தாக்கல் செய்ய அனுமதித்தனர். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானின் வேட்புமனு திருத்தப்பட்டு இரண்டாவது முறையாக புதிய பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த 15 தேதி சீமான் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அவரது வேட்பு மனுவில் ஆண்டு வருமானம் 1000 ரூபாய் என குறிப்பிடப்பட்டிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. அவர் சார்பாக நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த ஆதித்யன் என்பவர் வேட்பு மனுவை சரி செய்து தாக்கல் செய்தார். திருத்தப்பட்ட பிரமாணத்தில் ஆண்டு வருமானம் 4,72,000 ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மதுரை மேற்கு தொகுதி மக்களுக்காக எனது உயிரையும் விட தயார் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு வாக்கு சேகரித்து வருகிறார். மதுரை மேற்கு தொகுதியில் 3வது முறையாக போட்டியிடும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு கூட்டுறவுத்துறையில் 2 ஆண்டுகளுக்கு மேல் ஒருவர் அமைச்சராக இருந்ததே கிடையாது எனவும் சுதந்திரம் பெற்ற பிறகு 10 ஆண்டுகளாக கூட்டுறவுத்துறை அமைச்சராக பதவி வகித்தது தான் மட்டுமே எனவும் தெரிவித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே புதுப்பள்ளி கிழக்கு கடற்கரையில் உள்ள தனியாருக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் கஞ்சா பதுக்கி வைத்திருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் நாகை கடலோர குழும போலீசார் சோதனையிட்டனர். சோதனையில் மண்ணில் 3 மூட்டைகளில் கஞ்சா புதைத்து வைத்திருப்பதை கண்டு தோண்டி எடுத்தனர். 100 கிலோ எடையுள்ள கஞ்சாவை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். கைப்பற்றிய கஞ்சாவின் மதிப்பு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருக்கும் எனவும் அவை இலங்கைக்கு கடத்துவதற்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்தியாவில் அதிக அளவு படித்து முன்னேறும் மாநிலம் தமிழகம் என்றும் அதை தடுத்து நிறுத்தும் முயற்சிதான் புதிய கல்விக் கொள்கை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் தெரிவித்திருக்கிறார். கோவை தொண்டாமுத்தூர் திமுக வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவர் நுழைவுத் தேர்வுகள் மூலம் தமிழர்களை நெசுக்க முனைவதாக குறிப்பிட்ட அவர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடன் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என உறுதியளித்தார்.
நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து நடிகை விந்தியா பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் 100 பேர் ஒன்று சேர்ந்து வந்தால் கூட அதிமுகவை தோற்கடிக்க முடியாது என்றும் அதிமுகவை எதிர்க்க எந்த கட்சியும் இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி வேலையாக இருந்து தமிழக மக்களை காத்து வருகிறார் என்றும் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் வன்னியர்கள் பாமகவினர் வேட்பாளர் அறிமுக கூட்டம் வன்னியர் திருமண மண்டபத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் வேட்பாளருமான எல் முருகன் தமிழகத்தில் சிறப்பான ஆட்சியை அதிமுக கொடுத்து உள்ளது எனவும் வன்னிய மக்களுக்காக 10.50% தனி இட ஒதுக்கீட்டை ஆளுநரிடம் ஒப்புதல் வாங்கி உறுதி செய்து உள்ளனர் என்றும் தெரிவித்தார். ஜல்லிக்கட்டிற்கான தடையை அதிமுக அரசுதான் நீக்கியது என்று திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிடவுள்ள அதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார். இரட்டை மாட்டு வண்டியில் சென்ற ராஜன் செல்லப்பா இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கூறி தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். ராமநாதபுரத்தில் பிரசித்தி பெற்ற வழிவிடு முருகன் கோவில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தமிழ் மாதங்களில் 12வது மாதமான பங்குனியும் 12வது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் திருநாள் பங்குனி உத்திரம் என கொண்டாடப்படுகின்றது. 100% வாக்களிப்பதன் அவசியத்தை உணர்த்தும் விதமாக மயிலாடுதுறையில் சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற இந்த பேரணியை மாவட்ட வருவாய் அலுவலர், வருவாய் கோட்டாட்சியர் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். கரூர் குளித்தலை ரயில்வே கேட் அருகில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 97,500 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மயிலாடுதுறை சட்டசபை தொகுதியில் சட்டசபை தேர்தலுக்கு 348 ஓட்டுச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட உள்ளது. இதில் பணியாற்றும் அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு மன்னம் வந்தல் ஏவிசி கல்லூரியில் நடைபெற்றது. உதவி கலெக்டர் பிரசாந்த் தலைமையில் அதிகாரிகள் அலுவலர்களுக்கு பயிற்சி அளித்தனர். இதில் மயிலாடுதுறை சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட 1,700 பேர் முதற்கட்ட பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள பிரசித்தி பெற்ற மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி ஆலய வெண்ணெய் தாழி உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வெண்ணெய் சாற்றி வழிபட்டனர். கொடி ஏற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வந்த 18 பங்குனி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான வெண்ணெய் தாழி உற்சவம் இன்று நடைபெற்றது. வெண்ணெய் உண்ணும் கண்ணன் திருக்கோலத்தில் ராஜகோபாலசுவாமி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஆலயத்திலிருந்து பள்ளக்கில் புறப்பட்ட ராஜகோபாலசுவாமி மீது பக்தர்கள் வெண்ணெய் அடித்து வழிபட்டனர். கோவையில் தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட காந்தி பார்க் பகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் நடிகர் மன்சூர் அலிகான் நடைப்பயிற்சி மேற்கொண்டவாறே பிரச்சாரம் மேற்கொண்டார். காந்தி பார்க்கில் பூப்பந்து விளையாடியும் உடற்பயிற்சி மேற்கொண்டும் பொதுமக்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டும் மன்சூர் அலிகான் வாக்கு சேகரித்தார். அனைவரின் பார்வையையும் கவரும் விதமாக பூங்காவை சுற்றி அங்கும் இங்குமாக நடந்தார். மேலும் அவருக்கே உரித்தான பாணியில் நக்கல் நையாண்டி செய்து பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதி தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் கொடும்பாளூர் புதுக்கோட்டை சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அதில் ரியல் எஸ்டேட் அதிபர் அஸ்ரப் அலி உரிய ஆவணங்களின்றி 75,000 ரூபாய் பணம் வைத்திருந்தது தெரியவந்தது. அதனை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து விராலிமலை தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் ஒப்படைத்தனர். ஸ்ரீபெரும்புதூரில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் 100% வாக்களிக்க வலியுறுத்தி வருவாய்த்துறையினர் நடத்திய விழிப்புணர்வு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் காலணியை மாட்ட முடியாமல் தவித்த மூதாட்டிக்கு வருவாய் கோட்டாட்சியர் முத்து மாதவன் காலணியை மாட்டியது பொதுமக்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.